மற்ற ஏழு வள்ளல்களில் ஒருவரான பாரி பரம்பு மலையை ஆண்டு வந்தார். ஒரு இளவேனில் காலத்தில் மலை அழகினை காண சென்றார். அவர் இயற்கையினை ரசித்து கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு முல்லைக்கொடி காற்றில் அசைந்தாடுவதை கண்டார். முல்லைக்கொடியானது படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவிப்பதனைக் கண்டு கொழுகொம்பு தேடி அலைந்தார். கம்பு கிடைக்கவே இல்லை. திடீரென பாரி மன்னருக்கு ஒரு சிந்தனை எழுந்தது. தன் தேரினை முல்லைக்கு கொழுகொம்பாக நிறுத்தி அதில் முல்லைக்கொடியினை படரவிட்டு தன் அரண்மனைக்கு நடந்தே சென்றார். அஞ்சிலிருந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி என்று பாரி